கன்னிராசி என்பர்களே இந்த வாரத்தில் நீங்கள் தொட்டது துளங்க போகிறது என்றால் அது மிகையல்ல நல்ல ஒரு தைரியசாலியாக நீங்கள் காணப்படுவீர்கள் முக்கியமான காரியங்களை செய்யும்போது முன்னேறிவிடலாம் என்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட அதை செய்யலாமா எப்போது செய்யலாம் யாரையாவது உதவிக்கு வைத்துக் கொள்ளலாமா என்ற ஒரு தயக்கமானது இப்போது முடிவுக்கு வரும் துணிந்து முக்கிய விஷயங்களை போகிறீர்கள் துணிந்தவருக்கு துக்கம் இல்லை என்று கூறுவார்கள் அந்த விஷயமானது இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நாம் பொதுவாக நன்மையே செய்வதற்கு நம்முடைய வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்களை செய்வதற்கு அச்சப்பட வேண்டியது இல்லை தீயதை செய்ய வேண்டும் என்றால் தான் பயப்பட வேண்டும் ஆனால் கலியுகத்திலே பெரும்பாலும் தீய விஷயங்களை தைரியமாக செய்கிறார்கள் நல்லது செய்வதற்கு அதிகம் சிந்திக்கிறார்கள் அந்த நிலையானது இப்போது மாறும் உங்களுக்கு தேவையானதை உங்களுடைய குடும்ப நபர்களுக்கு தேவையானதை சொந்த காலிலே நின்று உங்களால் இப்போது பூர்த்தி செய்து கொள்ள முடியும் போல் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தைரியமாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய இலக்கை அடைவதற்குண்டான முயற்சியை செய்வீர்கள் புதிய வியாபாரம் தொடங்குவது அதேபோல் உத்தியோகத்திற்கு முயற்சிப்பது பிடித்த நீங்கள் படித்த துறையிலேயே உத்தியோகம் போவதற்குண்டான முடிவுகளை எடுப்பது இதுவெல்லாம் சாத்தியமாகும் குடும்பத்திலே சுபகாரியங்களை தொடங்குவதற்குண்டான முடிவுகளை எடுக்கலாம் குடும்ப நபர் அனைவரும் சேர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்வது முன்னோர் கடமைகளை செய்துவிட்டு வருவது வருவது போல் குடும்பத்திலே பிள்ளைகளுடைய திருமண விஷயத்தை பேச ஆரம்பிப்பது இதற்கெல்லாம் இப்போது வாய்ப்பு இருக்கிறது இதையெல்லாம் உங்களால் செய்ய முடியும் இதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமான அம்சங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்று பார்க்கும்போது எந்த ஒரு முக்கிய பொறுப்பையும் நீங்கள் இப்போது தள்ளி போடக்கூடாது தாமதிக்க கூடாது எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ நல்ல விஷயத்தை உடனேயே விடுவது உடனேயே தொடங்கி விடுவது நல்லது சோம்பல் அல்லது தேவையில்லாத சஞ்சலம் பயம் இவற்றிற்கு இடம் தரக்கூடாது உங்களுடைய முக்கியமான பொறுப்புகளை பிறரிடத்திலே சொல்லி செய் என்று கூறாமல் நீங்களாகவே செய்வது உத்தமம் அதே போல் ஒழுக்கம் இல்லாதவர்கள் தீய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை கொஞ்சம் விலக்கி வைப்பது நல்லது இவர்களோடு சேரும்போது நாளடைவிலே அதனுடைய தீமையான விஷயம் மறைந்து அது ஒரு பெரிய ஒரு தவறு கிடையாது என்ற எண்ணம் ஏற்பட்டு அதன்பால் ஈடுபாடே வந்துவிடும் அதனால் இதை தவிர்க்க வேண்டியது அவசியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு மற்றும் நான்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் நீளம்